வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திர பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து இந்த 160 சீரிஸ்க்கு வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஃபோனுக்கு வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா லைனாக பார்த்தீங்கன்னா 160 வந்து ஏகப்பட்ட மாடலை வந்து விட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதில் ஒரு வண்டியாக பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 165 ஆர்பின்ற மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா RTR 165 ஆர்பின்ற மாடலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 164க்கு வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா 160 வந்து பவர்ஃபுல்லான 160 வந்து டிவிஎஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்களே வந்து அவங்களுக்கு ஒரு டஃப் காம்படிஷனாக பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருந்த மாடலோட இப்போ வந்து பவர் பார்த்தீங்கன்னா இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஆரம்பிப்போம். ஸோ இன்ஜின்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 164.9 CC சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve ஆயில் கூலிங் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கியர் பாக்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பவர் அண்ட் டார்க்வைஸ் பார்க்கும்போது பவர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 19.2 பிரேக்கர்ஸ் 10,000 ஆர்பிஎம்லையும், டார்க்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 14.2 நியூட்டன் மீட்டர் 8,750 ஆர்பிஎம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, டார்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக வந்து பைக் வந்தப்போ தான் தெரியும் எத்தனை வந்து பர்ஃபார்மன்ஸில் வந்து இருக்குதுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் பார்த்திங்கன்னா ஒரு 160 அப்புறம் 200 வந்து கோலாபரேட் பண்ணி பண்ண பைக் மாதிரி தான் சொல்கிறோம். ஸோ அதில் இருக்க விஷயங்களும் இருக்குது. ஸோ 200 இருக்க விஷயங்களும் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து நமக்கு வந்து ரேஸ் டூன்டு ஃபியூல் இன்ஜெக்டர் மாதிரி ரேஸ் டூன்டு ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 15% வந்து வால்வ் சைஸ் வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. 30% ஆஃப் போர் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதனால் வந்து ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து நல்லாவே வந்து இன்டேக் ஆகுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க 30% வந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ரஷன் ரேஸு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரேசிங் ஃபீல் வந்து நல்லாவே கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா டிசைன் வைஸ் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. உங்களுக்கு கிராஃபிக்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஸ்போர்ட்டியான அக்ரெசிவான டிசைன்ஸில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாருன்னு சொல்லலாம். டிவிஎஸ் பார்த்திங்கன்னா இந்த 15 இயர் ஆனிவர்சரி கொண்டாடுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேரியண்ட்டை வந்து விட்றாங்க. ஸோ இது வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 யூனிட் மட்டும் தான் வந்து சேல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 100 யூனிட்ஸ் மேலே வந்து ரிஜிஸ்டர் அதை புக்கிங் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் வந்து ஒரு 100 யூனிட்ஸ் போல் தான் இருக்குன்ற மாதிரி வந்து அந்த வெப்சைட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடு வரும்போது எவ்வளோ இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்ல பார்க்கும்போது நமக்கு வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து ஏற்கனவே கொடுத்த வண்டியிலே இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. ஸோ நீங்கள் லேப் டைமர்லாம் வந்து நோட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, எத்தனை லேப் போகிறீங்க அது மாதிரி வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ சுவிச்சஸும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 164 இல்லைன்னா சுவிச்சஸ் வருமோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் பிரேக் அண்ட் அப்புறம் கிளச் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பழைய 164V ஸ்பெஷல் எடிஷனுக்கும் இதுக்கும் வந்து ஒரு கம்பேரிசன் வேணும்னா சொல்லுங்கள், மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். அதுக்கப்புறம் வீல் அண்ட் டயர் இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து சேம் 164 இல்லைன்னா வருமோ அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது சேம் அதே பார்த்தீங்கன்னா 270mm தான் கொடுத்துருக்காங்க. இதை ரியரில் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 240mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 160 சீரீஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே பார்த்தீங்கன்னா 240mm டிஸ்க் வந்து கொடுத்தது கிடையாது. ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 240mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிரேக்கிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து வருது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கண்டிப்பாக டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்கலாம். ஏன் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுக்குறாங்கன்றது வந்து நமக்கு வந்து தெரியல. அடுத்து வண்டியோட டைமென்ஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் 164 என்ன டைமென்ஷன் வருமோ சேம் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 180mm தான் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து தராங்க. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே வந்து ஓரளவு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சீட் ஹைட் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 800mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் சீட் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிராப் ரயிலும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளான கிராப் ரயில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலரில் வந்து கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீட்லேயும் பார்த்தீங்கன்னா டுவல் டோன் கலர் ஃபினிஷில் வந்து பிளாக் வித் ரெட்டுன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் எடிஷனில் பார்த்த மாதிரியே தான் வந்து இதுலேயே வந்து சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டில் பார் பார்க்கும்போது நமக்கு வந்து சிங்கிள் பார் ஹேண்டில் பார் தான் வந்து வருது. ஸோ ஏகப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து 160 அப்புறம் 200 வந்து கலந்து செஞ்சுருக்கேன் சொல்லியிருக்கேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து 200 இருக்க சேம் அதே செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பிராஸ் கோட்டிங் செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து இந்த ஸ்பெஷல் அந்த 165 இதில் வந்து வருது. பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய வந்து 164 வீலர் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சில ஸ்பெசிஃபிகேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 204 வீலர் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பைக்கை வந்து கொலாபரேட் பண்ணி வந்து இந்த பைக் வந்து உருவாக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து 200க்கு வந்து டஃப் கொடுக்குற வகையிலே வந்து இந்த பைக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த பைக் வந்து இருக்குது. ஸோ டேரக்ட் காம்படிஷனாக யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா எம்டி வந்து இந்த பைக் வந்து ஒரு டேரக்ட் காம்படிஷனாக வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸோரம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 145,000 வருது. ஸோ டெல்லி வந்து ஸோ ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் 160,000-65,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிமிட்டட் எடிஷன் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க 15th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற வகையில் பார்த்தீங்கன்னா வெறும் 200 யூனிட்ஸ் மட்டும் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஸ்டமைஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது. உங்களுக்கு RR310 இருக்க மாதிரி நம்பர்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்பர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை புக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஆப்ஷன் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து புக் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஸ்டமைஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த பைக்குக்கும் ஸ்பெஷல் எடிஷனுக்கும் இந்த கம்பரிசன் ரிவ்யூ வேணால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து போட்டலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப்ஸ் அப்படிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.